ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன மேன் சோசன் அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம நிறைய பேசாமல் படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக கீழே கிடக்கிற படம் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்கும் டெலிகிராம் லிங்கும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் டாக்கி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் லிங்கும் கொடுத்துருக்கேன். மறக்காம அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் அந்த ஜாயின் பட்டனும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தாக்கா ஒரு பையன் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு அவனோட காலேஜ் லைஃபுக்கு போகிறதுக்காக எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வெளியூரில் தாங்க காலேஜ் படிக்க போகிறான். அதனால தான் இவன் எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பேக் பண்ணிட்டு இருக்கிறத அவனோட அம்மாவும் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் கண்ணீர் தெரியுது. நம்ம பையன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அதை அவன் கார்ல ஏத்திக்கிட்டு அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். அப்படி அவன் கிளம்பும் போது நம்ம பையன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்துல அவனோட அம்மா அந்த கார் பின்னாடி ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்து ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல நின்னுட்டு போயிட்டு வா மகனே அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காலேஜ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி படிக்கிறான். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இயரை ஓட்டிடுறான். அப்புறம் கொஞ்சம் பெரிய பையனாக ஆயிடுறான். அடுத்து அவன் செகண்ட் இயர் படிக்க ஆரம்பிக்கிறான். செகண்ட் இயர் படித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக மாறுறான். அதுக்கப்புறம் அவன் தேர்ட் இயரும் படிக்கிறான். கிட்டத்தட்ட அவன் அந்த காலேஜில் ஒரு கெத்தான பர்சனாக நடந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் காலேஜ் லைஃப் சும்மா டக்கு டக்குன்னு போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இவன் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இவன் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு வாலண்டரியாக பேசுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸாக லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோட காலேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்ற மாதிரி காலேஜ் லைஃப் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ லவ் லைஃப்லையும் வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த காலேஜ் லைஃப் முடியுது. அப்போ காலேஜோட மெமரிஸ்க்காக எல்லோருமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவனோட பேரண்ட்ஸ் கூட நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணும் அவளோட பேரண்ட்ஸ் கூட நின்றுட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க தனித்தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவன் லவ் பண்ணுற அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ண, அதே சமயம் அந்த பொண்ணும் இவனை பார்த்து ஸ்மைல் பண்ண. இந்த விஷயத்தை அந்த பையனோட அம்மா வந்துட்டு கவனிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம பையன் வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் போலியே, அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணுறானே, நம்ம பையன் மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ணாக்கா நம்ம பையன் நம்மளை விட்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திங்க் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் வேகமாக ஓடுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த அந்த லவ் ரொம்பவே டீப்பாக ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணவும் ஆரம்பிச்சு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே லிவிங் டுகெதரில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கூட தனியாக இருக்காங்க. இப்போ இவங்களோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயசாகிடுது. அதனால இவங்க சந்தோஷப்படவே முடியாது. ரொம்பவே சோகமாக தான் ஒரு தனிமையில் ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. நம்மளோட பையன் இருந்த வரைக்கும் நாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், என்னோட உட்காந்து டிவியெல்லாம் பார்ப்பான் அவன், நம்மளோட பையன் தான் நம்மளோட உலகமே, நம்ம பையன் இருக்கும்போது நமக்கு அந்த அன்பு எல்லாம் கிடைச்சிது, ஆனால் நம்மளோட பையன் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நான் ரொம்பவே தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடக்குது. இந்த பக்கம் ஹீரோட லைஃப் ரொம்பவே ஜாலியாக போகுது. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. நம்மளோட பையன் நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க தனியாக இருந்து தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா ரொம்பவே தனிமையில் வாடி போயிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு கூட நம்ம கூட பேசக்கூட இப்போ யாருமே இல்லையே, நம்ம பையன் எப்போ காலேஜ் போனானோ அப்போலேருந்து நம்ம கூட பேசுறதே இல்லையே, நம்மளாம தனியாக தவிக்க விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட அம்மாவை கண்டுக்கவே மாட்டான். அப்படி அவன் கண்டுக்காம வேற ஒரு லைஃப்பை வாழ போயிட்டான். இதனால இவங்க தனிமையில் தவிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணக்கா நம்ம ஹீரோ ரூமுக்கு அவங்க அம்மா போயிட்டு அவன் திங்ஸை பேக் பண்ணுறத பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. என்னடா இது, இப்போ தான் எல்லாமே நடந்த மாதிரி இருக்கே, டக்குன்னு ஏன்டா இந்த சீனை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நடந்த எல்லாமே அவங்களோட இமேஜினேஷன் தாங்க. இவங்க வந்துட்டு நம்ம பையன் காலேஜ் போனாக்கா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், நாம தனிமையில் தவிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா இமேஜின் பண்ணி பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இவ்வளோ நேரம் நடந்த எல்லா விஷயங்களும் அவங்களோட கற்பனை தாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எதிர்காலத்தில் இப்படிலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ
பின்னாடி நடந்த எதுவுமே உண்மை கிடையாதுங்க, அது ஜஸ்ட் ஒரு கற்பனை தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ காலேஜுக்கு கிளம்புறதுக்காக அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இன்னும் 2 நாட்களுக்கு அப்புறம் தான் கிளம்பி ஆகணும். இருந்தாலுமே அவன் இப்போவே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த இமேஜினேஷனையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் காலேஜ் போனாக்கா டோட்டலாக மாறிடுவானே, இவனுக்கு கண்டிப்பாக லவ் வரும், கண்டிப்பாக ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பான். ஆனால் இவன் நம்மளை கடைசியில் வந்துட்டு தனியாக தவிக்க விட்டுருவான். ஸோ அதனால் இவன் நம்மளை விட்டு போகவே கூடாது, இவன் நம்ம கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், நாம் கற்பனை பண்ண மாதிரி எந்த ஒரு விஷயமும் உண்மையில் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படி இவங்க நினச்சதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு பாய்சன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பாய்சன் உயிரை கொல்லக்கூடிய பாய்சன் இல்லைங்க, இந்த பாய்சனோட பேர் வந்து ஃபீல் பேட் அப்படிங்கிறது தாங்க. ஃபீல் பேட் அப்படின்னா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாய்சனை கலந்து யாருக்காவது கொடுத்தாலும் சரி அவங்க சிக்காக தான் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் தான் போகுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்பவே வயிற்று வலி வரும், அதே சமயம் அவங்களோட உடம்பும் ரொம்பவே பெயினாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வலியை தர ஒரு வேதனையை தர பாய்சனை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த பாய்சனை ஒரு ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட இந்தாடா இந்த ஃபுட்டை சாப்பிடு, நீ வந்து ரொம்பவே பசியாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. உடனே அவங்களோட பையனும் அதாங்க நம்ம ஹீரோ அவனுமே அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி வாங்கி சாப்பிட்ட அடுத்த செகண்டே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அதனால் நம்ம ஹீரோ எங்கேயுமே போக முடியாமல் பெட்லேயே தான் படுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பாய்சனை கலந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் எங்கேருந்து போனாக்கா நம்மளால நம்ம பையனை தடுக்கவே முடியாது, அதுக்கப்புறம் நம்ம பையன் நாம இமேஜினேஷன் பண்ண மாதிரி தான் அவன் மாறிடுவான், நம்மளை வந்து அவன் கண்டுக்க கூட மாட்டான், அதனால நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் காலேஜ் போக முடியாமல் தடுக்கணும், காலேஜுக்கு போனதானே நாம இமேஜினேஷன் பண்ண மாதிரி அந்த விஷயம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலேஜ் போகலனா நம்ம இமேஜின் பண்ண மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காதுல்ல, இவன் வந்து லைஃப் லாங் நம்ம கூட தானே இருப்பான், அதனால இவன் காலேஜ் போக கூடாது, அதனால இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாய்சனை ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்தாங்க. இப்போ அவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு. எப்படியோ நம்ம ஹீரோ இப்போ அவங்க அம்மா கூட தான் இருக்கான், இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இப்போ அவனால நடக்க கூட முடியலைங்க, ஏன் பெட்ல கூட எந்திரிச்சு உட்கார முடியல, அந்த அளவுக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. அப்படி அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அவன் என்ன நினைக்கிறானா, ச்சே இன்னும் 2 நாள் நமக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுமே, நம்ம வந்து இப்போன்னு பார்த்து காலேஜுக்கு போய் ஆகணுமே, ஆனால் இப்போன்னு போயிட்டு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நம்ம எப்படி காலேஜ் போகிறது, இனிமேல் நம்ம காலேஜுக்கு போகவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரி வேதனையாக படுத்துட்டு இருக்கான். அதே சமயம் இவங்க வந்துட்டு நம்ம பையன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாய்சனை கலந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபுட்டில், ஆனால் இவன் வந்துட்டு இப்போ ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கானே, நம்மளால தான் நம்ம பையனுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு, நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம பையனை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அவன் அந்த பெட்ல படுத்துக்கிட்டு வயிற்று வலியில் ரொம்பவே அவஸ்தப்பட்டு இருக்கான். இப்படி அவன் அவஸ்தப்படுறதை பார்க்க முடியாம ஹீரோட அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. ஒரு கடத்தில் ஹீரோட அம்மா ஹீரோவை காப்பாற்றணும் சொல்லிட்டு டாக்டரை வர சொல்றாங்க, டாக்டரை செக் பண்ணவும் சொல்றாங்க. டாக்டரை வந்து அந்த பையனை செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து என்ன வியாதின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலைங்க, நீங்க இவனை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோவை ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்ம ஹீரோவை பார்த்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வயிற்று வழியில் ரொம்பவே அவசப்பட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோட அம்மா டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. டாக்டரை வந்து இவனுக்கு செக்அப்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவனோட உயிர் அந்த பெட்லேயே போயிடுது. இதை பார்த்த ஹீரோட அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம பையனை நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. இப்படியே இந்த இடத்துலயே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துலேருந்து சொல்ல வர கருத்து ஒன்று தாங்க, அம்மா மேலேயோ இல்லை அப்பா மேலேயோ இல்லைனா பையன் மேலேயோ இல்லைனா லவ் பண்ணுற பொண்ணு ஆர் பையன் மேலேயோ அன்பு இருக்கலாம், அது தப்பு இல்லை, ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால தாங்க இங்கே நிறைய லவ்வர்ஸ் பிரேக்கப்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. நன்றி.